திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலை அமைக்க இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள வெள்ளக்கவி கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 400 ஆண்டுகளாக சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் அறிவுறுத்தலின்படி கோட்டாட்சியர் முருகேசன் அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார். அதன்படி அப்பகுதியில் சாலை அமைக்க இடையூறாக இருக்கும் கட்டிடங்கள் அகற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 159 சவரன் நகை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லால்குடி அருகே மாந்துரை கிராமத்தைச் சேர்ந்த கமலம் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ள நெல் கதிர்களை அறுவடைக்கு சென்றார். அப்போது அவரது வீட்டின் பின்புற கதவை உடைத்த மர்மனவர்கள் 159 சவரன் தங்க நகைகள், 20 கிலோ வெள்ளி பொருட்கள், 15 லட்சம் ரூபாய் உள்ளிட்டவற்றை கொள்ளையெடுத்து சென்றனர். தொடர்ந்து வீட்டிற்கு வந்த மூதாட்டி வீட்டில் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து சோதனை செய்தனர். மேலும் 3 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே தடை செய்யப்பட்ட 215 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கண்ணுமாமூடு பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பாபு, சதீஷ் மற்றும் வினு என்பதும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 215 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர்.